மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சர்க்கரை நோயாளிகள் இது வந்து நிறைய பேர் கேட்ட கேள்விகளை தொகுத்து ஒரு பதிவுல நான் எல்லாத்துக்கும் சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் அளிக்கணுன்றதுக்காக இந்த பதிவு நான் சொல்றேன் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் கேட்ட நிறைய கேள்விகள் என்னன்னா மேம் எனக்கு வந்து சுகர் இருக்கு எனக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் தான் ஆகுது நான் என்ன டெஸ்ட் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்தேன் ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு திரும்பவும் மருந்து எடுத்துட்டு எந்த டெஸ்ட் எடுக்கலாம் அடுத்ததாக கேட்ட கேள்வி என்னன்னா தான் டெஸ்ட் எடுத்துக்கிறோம்ல ஒன் சி டெஸ்ட் நான் எடுத்தே ஆகணுமா அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன யார் யாரெல்லாம் எடுக்கலாம் இல்ல எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் யாரெல்லாம் விட்டுடலாம் அப்படின்ட்டு கேள்வி அடுத்ததாக சுகர் டெஸ்ட் பண்ற அன்னைக்கு சில வேலைகள் எல்லாம் நம்ம பார்ப்போம் சுகர் டெஸ்ட் வந்து கம்மியா அத்தனை நாள் நம்ம வந்து விட்டுருவோம் டயட்ல இருக்கிறோமா உடற்பயிற்சி செய்யறோமா சர்க்கரையோட லெவல் எவ்வளவு இருக்கு டேப்லெட் இன்னைக்கு ஒப்பதானே மிஸ் பண்ணிட்டோம் இல்ல மருந்து சித்தா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ரெண்டு நாள் மிஸ் பண்ணிட்டோம் நாளைல இருந்து சாப்பிடலாம் அப்படியெல்லாம் இருந்துட்டு டெஸ்ட் பண்ற அன்னைக்கு மட்டும் கரெக்டா நல்லபிள்ள மாதிரி நல்ல சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் முன்னாடி நாள் வந்து சுகர் கம்மியா சாப்பிடுறது காலையில சீக்கிரம் தூங்கிடுறது காலையில எந்திரிக்கிறது நீங்க சுகர் டெஸ்ட் பண்ண போறோம் ஸ்வீட் எல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு போய் நம்மளுடைய மன திருப்திக்காக சில டெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வேலைகள் வந்து நம்ம செய்வோம் அதே மாதிரி மருந்துகள் எடுக்கிறோம்னா எந்தெந்த மருந்துகளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ரெகுலரா இது இத்தனை வருஷமா சாப்பிட்டே ஆகணுமா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து சுகர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் டயரக்ட்லேயும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லையும் நான் வந்து சுகரை குறைச்சிக்கிறேன்னு முடிவெடுத்தது பிறகு நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்போதைக்கு சித்த மருந்துகள் நமக்கு என்ன மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்குது இதை தாண்டி பார்த்தோம்னா பல வருஷங்களாக நமக்கு சர்க்கரை நோய் இருக்கும்போது நம்ம நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலான்றத முக்கியமா இந்த பதிவுல பார்க்கலாம் சரி இப்ப முதல்ல வந்து பார்த்தோம்னா சர்க்கரை நோய் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கு சரிங்களா இப்ப நான் என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான உணவு முறை மாற்றத்தின் மூலமே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்ப உணவு முறை மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா ஸ்வீட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் சிலர் வந்து ஸ்வீட்னா நான் வந்து தேன் சாப்பிடுறேன் நாட்டு சக்கரை சாப்பிட்றேன் என்னதான் இருந்தாலும் அது வந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனால சோ நம்ம இனிப்பை வந்து முழுவதுமாக அவாய்ட் பண்ணிட்டு அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா துவர்ப்பு கசப்பு உணவுல வந்து நிறைய சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சமாக நம்ம புளிப்பு சுவையை சேர்த்துக்கலாம் இப்படிதான் நம்ம சர்க்கரை நோயாளிகள் நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ணணும்னா தான் எடுக்கணும் உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது நல்லா வாக் பண்றது ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்யறது உடல் பருமன் ஆகாமல் பார்த்துக்கொள்வது எலும்புகள் தேய்மானம் வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்ற மாதிரியான உணவு அதுக்கப்புறம் உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணும் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து சுகர் இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் பார்த்துட்டேன் எனக்கு வந்து முப்பது முப்பத்தி ஐந்து வயது தான் ஆகுதுன்னா அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் இருக்கு என்னென்ன என்றதையும் நான் பிறகு சொல்றேன் அடுத்ததாக இன்னும் சிலர் கேட்க வேண்டிய கேட்கிற கேள்விகள் என்னன்னா ஹெச்பிஎன்சி டெஸ்ட் நம்ம ஏன் பார்க்கணும் அதையும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வச்சிருக்காங்க நிச்சயமா அதை நான் மேம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க இதுல இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இத பேஸ் பண்ணி சிலருக்கு வந்து நாமளே சொல்லிடுவோம் நான் எப்பமா லாஸ்டா பிளட் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ஒன் இயர் ஆச்சு டூ இயர்ஸ் ஆச்சு அதே மருந்து மாத்திரி தான் நான் சாப்பிட்டு இருக்கிறேன் உடல் எடை மட்டும் அதிகரிச்சுட்டே போதும்னு சொல்லுவாங்க அப்ப கரெக்டா நாடி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும் என்னன்னா சுகரோட லெவல் உங்களுக்கு த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இல்ல இல்ல நான் ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்தேன் டூ தான் இருந்துச்சுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நான் பார்த்தேன் டூ ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு அப்போ அவ்வளோ தான் இப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாம நிலைமை மாறிடுச்சு உங்களுடைய பல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியுது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் கீழே சுகர் இருந்துச்சு இமீடியட்டா டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒன் ஆர் டூ டேஸ்ல அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு உடனே ஃபோன் பண்ணுவாங்க மேம் நீங்க சொன்னது கரெக்டு தான் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சுகர்னால வந்ததுதான் போல இருக்கு எனக்கு வந்து த்ரீ எயிட்டி இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபோன் பண்ணிருக்காங்க ஸோ இப்ப நம்ம லேப்ல எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் பிளஸ் நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்க்கக்கூடிய நாடி பரிசோதனை இது இரண்டையுமே நம்ம வந்து சேர்த்து வைத்துதான் சர்க்கரைக்கான சர்க்கரை நோய்க்கான முழு மருத்துவ சிகிச்சைகளை நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம் சரி இப்ப ஹெச்பி ஒன் சி இருக்கு இல்லைங்களா இத நம்ம எதற்காக எடுக்கிறோம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஏன் நம்ம அதை பார்க்க வேண்டும் அத்தியாவசியமானதா அப்படின்னா யாருக்கெல்லாம் இது தேவை அப்படின்றதும் இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு நாற்பது

அப்ப பாக்கும்போது அப்ப மூன்று மாதத்திற்கு அது எவ்வளவு குளுக்கோஸ் வந்து கேரி பண்ணிட்டு போயிருக்கு அந்த ஆவரேஜ் வேல்யூவை பாக்குறதுக்குதான் ஹெச்பி ஒன்சி டெஸ்ட் நம்ம பாக்குறோம் சோ சுகரோட அதாவது சாப்பிட்றதுக்கு முன் சாப்பிட்டுக்கு பிறகு சாப்பாட்டுக்கு பிறகு காலையில இதோட சேர்த்து ஹெச் ஒன் சி பார்த்துட்டு நாடி பரிசோதனை பார்க்கும்போது சில அறிகுறிகள் அதாவது லேப்டெஸ்ட்ல நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதையும் தாண்டி நம்ம சரியான ஒரு சிகிச்சை முறையை எடுத்து சர்க்கரையில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கணும் அப்படின்னா நாடி பரிசோதனை ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி பார்க்கும்போது சர்க்கரையினால் வேற என்னென்ன பாதிப்புகள் இனி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி என்ன பாதிப்புகள் இருக்குன்றதும் நமக்கு நாடியில ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும் சோ கால் பாதை எரிச்சல் இருக்கா இல்ல நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கா உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கா சிறுநீரகங்கள்ல ரத்த ஓட்டம் சரியா இருக்கா இல்ல பாதிப்பு இருக்கா நாடி மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை எடுக்கணும் இன்னும் ஒண்ணு கவனமா நினைச்சுக்கோங்க இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு மாதத்துக்கோ ஒரு இருபது நாளைக்கோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ என்ன நம்ம மெடிசன் எடுக்கிறது இதெல்லாம் கரெக்டா இருக்கும் ஆனால் டெஸ்ட் கொஞ்ச நாள் விட்டதுக்கு அப்புறம் டெஸ்ட் எடுக்க போகும்போது மட்டும் அன்னைக்கு கரெக்டா நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும்ட்டு அப்படி போய் டெஸ்ட் எடுக்காதீங்க எப்போதுமே இயல்பாக இருக்கிற மாதிரி தான் அந்த டெஸ்ட் எடுக்கணும் ஸோ அப்போ ஃபாஸ்டிங்ல காலையில எந்திரிச்சிட்டு எம்டி ஸ்டொமக்கு போகிறோம் எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சா போதும் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு ஸோ நம்ம பிளட்டை கொடுத்துட்றோம் அதுக்கப்புறமா காலையில நீங்க சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி உணவை எடுத்துக்கோங்க உணவு முடிச்சதுல இருந்து ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து திரும்ப வந்து போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் டெஸ்ட் நம்ம எடுக்கலாம் சோ உணவு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் நம்ம பிளட் கொடுத்து டெஸ்ட் எடுத்து பார்க்க போறோம் சோ இந்த மாதிரி ஒரு சரியான முறையில நம்ம லேப் டெஸ்ட் பண்ணும்போதுதான் அதிகமான பலன் அதாவது சர்க்கரை நம்ம உடல்ல எவ்வளவு இருக்கு குளுக்கோஸோட லெவல் எவ்வளவு இருக்கு உணவுக்கு முன் எவ்வளவு இருக்கு உணவுக்கு பின் எவ்வளவு இருக்கு இதுல இருந்து நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் அதற்கு ஏற்ற மாதிரி இப்ப சர்க்கரை வந்ததுக்கு அப்புறம் சிலர் சொல்லுவாங்க உடல் எடை வந்து எனக்கு குறைஞ்சுக்கிட்டே போகுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்ததாக காலில் வந்து ஒரு மத மதப்பு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு கால்கள் அடியில கால் பாதத்துல வந்து எனக்கு சென்சேஷன் தெரியாத மாதிரி இருக்கு இந்த அறிகுறிகள் சொல்வாங்க அடுத்ததாக முக்கியமா நிறைய சர்க்கரை நோயாளிகள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா வயிற்று பகுதியில் புண்கள் தொடர்ந்து அல்சர் 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 எனக்கு வந்து வயிற்றுல புண் இருந்துகிட்டே இருக்கு நான் என்ன தாங்க சாப்பிட்றது ஸ்டொமக் அல்சரும் இருக்கு இதோட சுகர்னால எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சுகர் லெவல் வந்து பாடியில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சுகர்னால நம்ம நிறைய பாதிக்கப்பட்டு அதனால நரம்புகள்லையும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சோ இது அப்படியே தொடர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து எப்படி விடுபடலாம் சித்த மருந்துகள் மூலம் அப்படின்றத நான் ஒரு தெளிவா நம்ம பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து துவர்ப்பு கசப்பு சுவைகள் ரொம்ப முக்கியம் அந்த இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம நிறைய சாப்பிட்டுக்கணும் இப்ப உணவுல வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நானூறு கிராம் குறைந்தபட்சம் நானூறு கிராம் அதுல இருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் காய்கறிகளாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறுதானிய உணவுகள் நிறைய எடுக்கணும் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் இப்ப சிறுதானிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது குதிரைவாளி சாமை தினை கம்பு கேழ்வரகு இதுல செய்த உணவுகள் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் சிவப்பரிசி வகைகள் இருக்கு இல்லையா கருப்பு கவுனி காட்டு யானை மாப்பிளை சாம்பா மாதிரியான அரிசிகளை அதுல வந்து நம்ம சோறு மாதிரி சமைச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டால் நல்லது குக்கர் சாதத்தை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய டெய்லி ரொட்டினா சாம்பார் சாப்பிட்றோம் ரசம் சாப்பிட்றோம் மோர் சாப்பிட்றோம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்வீட்ஸை மட்டும் டோட்டலா அவாய்ட் பண்ணும் இது கூட வந்து பார்த்தோம்னா சிம்பிளா ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எடுக்கணும் சுகரையும் வந்து அது கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னா ஆவாரம் பூ நமக்கு பயன்படும் ஆவாரம் பட்டைகள் இருக்கு இல்லையா ஆவாரம் தண்டுல இருந்து அந்த பட்டையை மட்டும் தனியாக எடுத்து பொடி பண்ணி கடைகள் இருக்கும் அது மெடிசனாகவும் கிட்ட இருக்கு இது வந்து ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்ற மருந்து ஆவாரை பட்டை பட்டை பூ இலை வேர் அதோட விதைகள் இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மருந்து இதை எடுத்துக்கணும் இது கூட ஒரு இரண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு லவங்க பத்திரி லவங்க பத்திரி மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்ப்போம் அது போட்டு இந்த ஆவாரை பஞ்சாகம் சொல்ற மருந்து ஒரு அரை ஸ்பூன் அதனோட இந்த கிராம்பு ஏலக்காய் லவங்க பத்திரியும் சேர்த்து ஒரு கிளாஸ் பால்னா ஒரு கிளாஸ் தண்ணீர் இதுல எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணணும் இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பாடி ரொம்ப ஸ்டாமினா குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இரண்டு கிளாஸ் பால் கூட எடுத்துக்கோங்க இது வந்து இரண்டு கிளாஸ் பால்ல ஒரு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அது பாதியா வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு தேவையான கால்சியம் நிறையவே கிடைக்கும் அதே சமயம் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் குறைய ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு அதாவது நாவல் கொட்டை ஆடு தீண்ட பாலை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருந்து

அந்த மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா நாவல் கோட்டையை வந்து பவுடராக சாப்பிட்றது இல்ல நாவல் கோட்டை மாத்திரைகள் மதுமேக சூர்ண மாத்திரைகள் எல்லாமே சித்த மருத்துவத்தில் ஆடு திண்ட பாலை சாறு நாவல் கோட்டை பவுடர் இதுல வந்து பாவனை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து நல்ல ஒரு மருந்தா அந்த சுகர் வந்து கண்ட்ரோல்ல பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் பலர் தொடர்ந்து கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் இதுல நான் பதில் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் நான் சொல்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி